மிக்ஜாம் புயல் தாக்கத்தினால் பூண்டி நீர்த்தேக்கம் மற்றும் புழல் ஏரிகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் மணலி, புதுரகர், மாதவரம், ஆண்டார்குப்பம், சடையங்குப்பம் உள்ளிட்ட பல பகுதிகள் தீவுகளாக மாறியுள்ளது. வடசென்னைக்கு உட்பட்ட மணலி பகுதியில் மூன்று திசைகளும் மழைநீரால் சூழப்பட்டதால் மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகினர். எந்தவொரு வாகனங்களும் செல்ல முடியாமல் இருந்த நிலையில் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி செய்யும் சிபிசிஎல் உரத் தொழிற்சாலையான எம்எஃப்எல் உள்ளிட்ட நிறுவனங்களை மழைநீர் சூழ்ந்ததால் ஊழியர்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஜேசிபி, டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக 100 ரூபாய் கொடுத்து வீட்டை விட்டு வெளியேறி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வளோ தண்ணி, வீடு ஃபுல்லாக பீரோ கீரோ எல்லாம் நனைஞ்சு வீடு ஓடு வரைக்கும் தண்ணி வந்துச்சு. எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. நாங்கள் சத்தத்துக்கு போனால் சத்தத்தில் அந்த ஓட்டுற சோறு தான் கொடுக்குறாங்க. எங்களால் சாப்பிட முடியல, அதை ஜீர்ணிக்க முடியல. என்னால் என்ன பண்ணுறதே தெரில. என்னதான் இதுக்கு மேலே பேசுறது? இது 2வது வாட்டி நாங்கள் சந்திக்கிறோம் அந்த தண்ணியை. ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது? இருக்கலாமா, செத்துடலாமா நிலமையில இருக்கிறோம் நாங்கள். அதிகாரிகள்லாம் வர எங்கே பிளேட்டில் தான் சுற்றுறாங்க, இறங்கி நம்மளுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் பூண்டி மற்றும் புழல் ஏரிகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் மணலி, திருவற்றியூர், சத்தியமூர்த்தி நகர், ராஜாஜி நகர், கார்கில் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்ததால் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்ததாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீட்டை விட்டு திருமண மண்டபங்கள் மற்றும் உறவினர்களின் இல்லங்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். மழைநீருடன் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரும் கலந்ததால் அப்பகுதியே துர்நாற்றத்துடன் காணப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அங்கே பள்ளமாக தான் இருக்குது. வருஷ கணக்கில் எங்களுக்கு தண்ணி தான் வந்தினே இருக்குது. ஆனால் வருஷம் அவ்வளோ தண்ணி வராது. இந்த வருஷம் தான் அதிகமாக தண்ணி வந்திருக்குது. அதனால ஒன்றுமே இல்லாத நாங்கள்லாம் எல்லாம் பாதி பேர்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, பாதி பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ஊருக்கு போகிறவங்க சாமான கூட போயிச்சு. தண்ணியில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் வண்டி யாரோ வண்டி நிப்பாடுதான் வண்டியில் வந்து நாங்கள் இருக்கிறோம். 3 நாளாக நாங்கள் வண்டியில் தான் தங்கின்னு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பெருமழையின் போதெல்லாம் புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரானது அப்பகுதியை சுற்றி தேங்கி நிற்பதால் தங்கள் உடைமைகளை இழந்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எண்ணூர் ஐரோடு பரமேஸ்வர நகர் கரிமேடுன்னு சொல்லுவாங்க, அங்கேருந்தான் வந்திருக்கோம். எதுக்கு தண்ணி போதா இல்லைன்னு பார்க்கலான்னு வந்தோம். தூர் வாரினாங்களா இல்லையான்னு கூட முழுசாக தெரியல. இதை தூர் வாரினாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு போவோம். இன்னொன்று மதகு ஓப்பன் பண்ணாங்க இல்லையான்னு தெரியல. அந்த எண்ணூர் மதகு அது ஓப்பன் பண்ணால் தான் என்ன ஏதுன்னு கிளியராகவே தெரியும். அதுவும் எல்லா நெட்டையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா குடும்பமும் தண்ணியில் தான் இருக்குது. இந்த தண்ணியில் நடக்கூட முடியல, வெறும் ஆயில் தான் கலந்து வருது. அந்த 6 லிட்டர் பால் 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. என்ன இது, அந்த நிலைமைக்கு போயிட்டோம். இது போன்ற வெள்ளப்பெருக்குகளை தடுக்க எதிர்காலத்தில் உடனடியாக உபரிநீர் கால்வாய்களை தூர்வாரியும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.